மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் தற்போது பட்டியல் இனத்தவருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. ஓபிசி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக பல்வேறு மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக முடிவெடுக்க மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவார கால அவகாசம் கூறியுள்ளது. இந்நிலையில் ஓபிசி இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கும் உரிய இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் இதற்கான நடைமுறைகளை தொடங்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் நடத்திய இந்த கூட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் இந்த உத்தரவு பிறப்பித்த விவகாரத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவும் உறுதிப்படுத்தியுள்ளார்.